கூட ஸ்டாப் பண்ணல, அப்படியே ஷூட் பண்ணோம். அதுக்கு அவர் பெரிய ஒரு பக்க பலமாக இருந்தார் அவர். ஸோ தேங்க்யூ சார். மகேந்திரன் நம்ம சினிமாடோகிராஃபர், 96 ஃபேம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ இப்போ எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் எலெக்ஷன் ஃபேம் மகேந்திரன்னு வரணும்னு ஆசைப்பட்றேன். பிரேம் நம்ம எடிட்டர். பிரேம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸி கோயிங் எடிட்டர். அவரை கூப்பிட்டு நானே நிறைய தடவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன், ஆனால் எல்லாத்துக்கும் வந்து சர்ச் பண்ணிடலாம் சர்ச் பண்ணிடலாம் சென்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேம், ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. ஏழுமலை விஜய் வழியாக அறிமுகமானி நம்ம ஃபைட் கிளப்லேயும் பண்ணார், எலெக்ஷன்லேயும் பண்ணார், மீண்டும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப சின்சியர் பர்சன். ஸோ தேங்க்யூ ஏழுமலை. ஸ்டண்ட் மாஸ்டர் சாம், சாம் வந்திருக்கார் சரி. மாஸ்டர் வந்து நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து கொரியோகிராஃப் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். கோவிந்தால் வர முடியல, ஒரு மியூசிக் பேண்டில் பிஸியாக இருக்கார். பட் நீங்கள் கோவிந்தோட சாங்ஸ் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் நட்பு ரிலேஷன்ஷிப்போட ஒரு நல்ல நண்பர் அண்ட் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ். அவருக்கு வந்து மேடை பேச்சு அதெல்லாம் ரொம்ப தெரியாது, பட் கோவிந்த் சார்பாக நான் இங்கே எல்லா அவரோட ஒர்க்குக்கு ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சவுண்ட் டிசைனிங் அண்ட் மிக்ஸிங் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஆனால் அவங்க வந்து இப்போ ரங்கநாத் ரவி தான் வந்து பண்ணியிருந்தார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படத்தையும் வந்து பண்ணார். அண்ட் மிக்ஸிங் வந்து கண்ணன் கண்பத் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம கார்த்திக் நேதா, ஞானக்கருவேல், யுகபாரதி, நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஒரு ஒரு பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம சாங் ரிலீஸ் பண்ணதில் அவங்க ஒர்க்கு ரொம்ப ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கிரிஷ், தேங்க்யூ அஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட்லாம் ஃபோன்லலாம் பேசி நிறைய இன்புட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இந்த பாட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோம்னு ஆல் தட். ஸோ தேங்க்யூ கிரிஷ். அண்ட் என் ப்ரொடக்ஷன் டீம், இன்னொரு ரியல் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் வந்து நாங்கள் சின்ன நிறுவனம், ஆனால் அதுலேயும் ரொம்ப சின்சியராக என் கூட ஒர்க் பண்ணுறது இபி பாலகுமார், ஹரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அண்ட் கோகுல் மாரி. ஸோ இவங்க தான் என்னோட மாதிரி மெயின் டீம். இவங்களை தான் கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் ஜெகதீஸ்வரி என்ன அக்கௌண்ட்டு அண்ட் லீகல் டீம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக நம்ம சம்டைம்ஸ் ப்ரொமோஷன் டீம் பற்றி பேச மறந்துடுவோம். பப்ளிசிட்டி டிசைன் வந்து கபிலன் அண்ட் பரணி அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைட் கிளப்லேயும் அவங்க கபிலன் ஒர்க் பண்ணி இப்போ பரணி வந்து மெயினாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், தேங்க்யூ டு தெம். அண்ட் அவர் ஆடியோ அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிஓ, அவங்க டீமும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து தினேஷ்னு இருப்பேன், சோலா மீடியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிஆர்ஓ எப்பவுமே சைடில் ஒழிஞ்சிட்டு இருப்பான், யுவராஜ். எல்லாருக்கும் யுவராஜ் நல்லா தெரியும். ப்ரொடியூசருக்கு மேலே நீ தான் டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ மீடியாலே சொல்லிட்டேன் சரியா. ஸோ யுவராஜ் வந்து வெரி 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 என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ். ஒர்க்கு தாண்டி அவனை வந்து எப்பவுமே கூப்பிச்சு மோசமாக நிறைய டார்ச்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் யுவராஜ் எல்லாத்துக்கும். ஆர்டிஸ்ட் நம்ம இன்னும் நிறைய பேர், நம்ம எல்லா படத்தையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம். இந்த படத்தை நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க, ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் விஜய் கூப்பிட்டு தான் சொன்னேன், டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாவல் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டு நான். திலீபன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் சார், ஐ திங்க் அவர் வர முடியல, சுகந்தி அம்மா, எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. இந்த படத்தில் வந்து நம்ம ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. நீங்கள் படம் பார்க்கும்போது யுல் சி இன்னும் ஒரு ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோல். நான் கதையை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ்கிட்ட கூப்பிட்டு சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டோரி லைனோட டெவலப் ஆகின வந்த கேரக்டர்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ வெரி நைஸ் ஒர்க், தேங்க்யூ ரிச்சா அண்ட் ப்ரீத்தி. கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நிறையா இன்னும் முக்கியமாக எனக்கு வந்து ரெண்டு பேர் பற்றி சொல்லியானோம். நான் ஃபஸ்ட்டை தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மறக்கல, ஆனால் கடைசியில் பேசணும்னு நினச்சேன், சக்தி வேலன் சார் ப்ரோ. சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டு படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் எங்களோட பழக்கம். ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்.
ஏதாச்சும் ஒருத்தர் பேசும்போது கண் கலங்கிட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி விட்டுருவேன், அவ்வளோதான். என் படத்தை அவர் பார்த்துப்பார். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ஜென்வின் பர்சன் இண்டஸ்ட்ரியிலே, அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் ரெண்டு படம் சேர்ந்து பண்ணுறோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லோரும் பற்றி எதாவது சொல்லணும்னு வச்சுப்பேன். விஜயகுமார் வந்து என்ன என்ன சொல்கிறது, விஜய் பற்றி, விஜய் வந்து அதான் வி ஆர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி 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 படத்தை பற்றி தான் பேசுவோம். அவருக்கு படம் பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு. இந்த படத்துலையும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனி திங் அவர் ஏதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய். அண்ட் என்ன சொல்கிறது, ஐயா ஸ்டாப் மீ சினிமா, அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா சினிமா வந்து அவர்கிட்ட கற்றுட்டுது. டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட விஜய் இல்லாமல் நான் இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ். தமிழ் வந்து விஜய் வரிய தான் அறிமுகமாச்சு. ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு அதி சேத்துமான் டைரக்டர் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் விஜய். பவுண்டு ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸால ஒரு ஆள், அண்ட் ரைட்டிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர். அஃப்கோர்ஸ் இது அரசியல் படம். அரசியல் வந்து ஒரு அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை. படம் படம் ஜானரே அரசியல் படம். அது மாதிரி ஒரு படம் நீ வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அது அப்போ நட பண்ணும்போது 2021 நினைக்கிறேன் தமிழ். நம்ம அதுக்கு முன்னாடி ஆமாம் 20 ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் 21 நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரக்டர்ஸ். அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கணும், அது மாதிரி ஒரு பர்சன் அவர். ஆனால் அவரும் அவர் டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் அண்ட் திஸ் ஃபீல் நல்ல டீம் அது. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி. அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன். இது எலெக்ஷன் பற்றி குவிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுவேன். பட் ஏதாவது நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்லாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜெனரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு 6 மாதம் முன்னாடி. ஆனால் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தை முடிச்சு இந்த லாஸ்ட்டு ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். அண்ட் சக்தி பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார் பிரதர் ஹோல்ட் பண்ணுங்கள் பிரதர், நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாகவே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக ஒரு இருக்குது. ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. அண்ட் நல்ல ஒரு பிளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ். ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயந்தான். ஐ திங்க் நம்ம நம்மளை மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு பேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும். எங்களால் அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான் எங்களோட விஷ். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும், அரங்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அதை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை. ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை, மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன். உடனே அவருக்கு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி தான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில், ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமாக,
அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ தெரிஞ்சது இது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி. சிலப்பதிகாரம் சொல்லும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியலை ஒரு கட்சியிடம் அமைப்பிடம் தராமல் மக்களிடம் தந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஒரு எளிய மனிதனிடம் அதிகாரம் போய் சேருகிற போது அவன் அதை எப்படி உள்வாங்குகிறான், எப்படி அதை பயன்படுத்துகிறான்? ஆனால் எளிய மனிதன் எளிய மனிதனாக இருப்பதற்கு இந்த சமூகம் விடுறதில்லை, குடும்பம் விடுறதில்லை, அவனை நெருக்குகிறது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கதை உருவாகி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே நிச்சயமாக ஜனநாயகம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த படம் உறுதியாக எழுப்பும் என்று நான் கருதுகிறேன். ஒரு தலைவர், இன்றைக்கு அவர் இல்லை, மறைந்த ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை அரசு போடுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு பனிக்கட்டி என்று நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் என்றால், ஒரு 10-20 பேரை தாண்டி கடைசி மனிதனுக்கிட்ட அது வந்து போகிற போது ஒரு துளி நீராகத்தான் போய் அது சேருகிறது. இன்னைக்கு அப்படி தான் எல்லாமே ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய சட்டத்தை போட்டாலும், எவ்வளவு சிறப்பான சட்டங்களை போட்டாலும், எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தீட்டினாலும், அது செயல்படுகிற இடம் எங்கு அப்படின்னு சொன்னால் அது யார் செயல்படுத்துகிறாங்க, அவர்களுக்கான அரசியல் என்னவாக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அது நல்லதாக மாறதும் கெட்டு போகிறதுமா இருக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உறுதியாக இந்த படம் எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன். முதல் நாள் ஷூட்டை நான் வந்து பூஜைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், நான் போயிட்டு நிற்கிறேன். விஜயகுமார் சார் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணார். சார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே போல் ப்ரொடியூசர் சார் வந்து அந்த இன்ட்ரோ பிளாக் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்தில் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து ஹீரோ மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருந்தார். தமிழ் அவர் வந்து எழுத்தாளர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் மதிப்பும் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. திரைப்படம் என்பது கலைகளினுடைய ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஒரு ஊடகத்தில் எழுத்தாளர்கள் இருக்கிற போது அது இன்னும் மேம்படும், இன்னும் வேறு வகையான ஒரு அடுக்குகளோடு அது மக்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தவாத படமாக, அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய, எளிய மனிதனின் பார்வையிலிருந்து பேசக்கூடிய ஒரு யதார்த்தவாத படமாக உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக இது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இதை கொண்டாட வேண்டும், ஊடகங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வேலை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். காட்டிய எலெக்ஷன் படத்தின் கலை இயக்குனர் ஏழுமலை அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். படத்தை பத்தி நிறைய பேர் இங்க டீட்டெயிலா பேசிடுவாங்க, பட் நான் எனக்கு உதவி பண்ண மக்களுக்கு நன்றி சொன்னா போதுமானது நினைக்கிறேன். நான் இங்க அங்கே லோக்கல் மக்கள் நிறைய பேர் 65 நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தது, பெரிய வேலைக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் கூட இது 4வது படம், ஆதி சார் கூட 2வது படம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. படம் மே 17 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், வெற்றி பெறணும்ன்ட்டு நானும் வாழ்த்தி வேண்டுகிறேன். தேங்க்யூ. சரிக்கிறோம். வணக்கம் பத்திரிகை எல்லாருக்கும், வணக்கம் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து நான் இதில் மாண்டேஜ் சாங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரலாக இப்போ டான்ஸ் நம்பர் பண்ணும்போது டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுவாங்க, மீட்டிங்ஸு எல்லோரும் தனித்தனியாக பேசுவாங்க. பட் இந்த மாண்டேஜ் சாங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தமிழன்னு கூட ஒரு டிஸ்கஷனு, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க, அந்த டீட்டெயில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு விஜயகுமார் சார், விஜயகுமார் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம கிளியராக இருந்தால் அவர் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அதுதான், அவர் ஜென்ரலாக அவர் கூட டக்குலாம் ஒர்க் பண்ணிட முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில் கேட்பார், கரெக்டாக என்ன பண்ண போகிறோம், இது என்னவாக இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கிளியராக இருக்கும். ஸோ அந்த வகையில் சார் வந்து இன்புட் கொடுத்ததும் சரி, நான் சாருக்கு சொன்ன விதமான சாருக்கு பிடிச்சி 2வது வாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு.
ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமான மட்டும் ஒரே ஷெட்யூல், இந்த படம் வந்து ஒரே ஷெட்யூல். ஸோ நான் ஒரு சாங் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது, 2 மந்த்ஸில் ஒரு 1 மந்த்தோ 20-25 டேஸ் கழிச்சு போகும்போது எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க, பட் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போவேன், ஏன்னா நான் பிரேக்கெட் போவேன் இல்லையா. பட் ஆனால் மற்றவங்களெலாம் அவ்வளோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே ஷெட்யூல் தொடர்ந்து பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது. இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கையும் இந்த கதையும் நம்பி தான் எல்லோரும் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட ரிலீஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, இந்த வருஷத்தில் 3வது படம் எனக்கு அண்ணனுக்கு தெரியும், ப்ளூ ஸ்டார் பைரி அடுத்து இந்த வருஷத்தோட 3வது படம் அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து அண்ணன் பேனரில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் விஜயகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ணோம். தமிழண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ண, கீப் ஆன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு தமிழண்ணன் கூட. டிஓபி மகேந்திர சார் முக்கியமாக சொல்லி ஆகணும், கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டிஓபி கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷாட் எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன. ஃபஸ்ட் ஷாட்லேருந்தே கிளியராக இருப்பார், அதாவது நான் இதை எடுத்துக்கலாமா, சரி ஓகே பார்த்துக்கலாம்ப்பா, எனக்கு நம்மளுக்கு வேண்டியது எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு வேண்டியதும் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காது. பரவல் பிரதர் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பீங்க, மெட்ராஸ் வட சென்னையெலாம் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் ஆக்டிங்காகவே நான் ஒரு 3 டேஸ் தான் அந்த மோட்டை சாங் பண்ண, ஒரு சாங்கு தான் இருந்தார் பிரதர், பட் நான் அதில் நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார். நார்மலாக பார்க்குற பாவலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ பவல் பிரதர் ஓகே எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எனக்கு வந்து சென்னை 28லேருந்து எனக்கு பழக்கம், அதனால் பிரியாணி ஆகும் கரெக்ட் கரெக்ட் வெங்கப்பூர் சாஸ்திரம் சாரி கரெக்ட். என்னோடய பழக்கம் வந்து பிரியாணிலேருந்து அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் அஷ்டம் எலெக்ஷன் ரொம்ப எதார்த்தமான படம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. சேத்துமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எதார்த்தமான ஒரு விஷயங்களை வந்து பண்ணி ரொம்ப பண்ணியிருந்திருப்பார். அது மாதிரி எலெக்ஷன் அப்படி தான் வேறு லெவலில், மக்களுக்கான படமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு பேச வராது, நான் ஒன்றும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கஷ்டப்படுறேன் அவ்வளோதான். இதில் ஆக்ஷன் பிளாக் வந்து ரொம்ப லைவாக ரொம்ப மனக்கெட்டுருக்காரு விஜயகுமார் சார் வந்து, வெரி லெங்க்தி ஷார்ட்ஸ். ஸோ நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்காக இருக்கட்டும் இருக்கணும்னா பெரிய ஒரு லெங்க்தி ஷார்ட்ஸாக தான் போவோம், சிங்கிள் ஷார்ட்டாக தான் நிறைய ஷார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர், எல்லோரும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. 1 மந்த்னா 10 மந்த் 20 மந்த் கூட போயிருக்கோம், அது சலிக்காமல் வந்து ஓகே மாஸ்டர் ஓகே பண்ணிடலாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்து பண்ணிட்டார் அவர். நன்றி சார், அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டட். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதில் வந்து அவ்வளோதான் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ எல்லா சீக்வன்ஸுமே அப்படி தான் போயிருக்கணும், கட் ஷார்ட்ஸாக நிறைய இருக்காது, எல்லாமே ரொம்ப சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் போயிருப்போம். ஓகே நன்றி தேங்க்யூ. லட்சணை நமக்கு காட்டவிருக்கும் ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் மாஸ்டர் மாதிரி எனக்கும் பேச வராது, நான் ட்ரை பண்ணுறேன். எலெக்ஷன் சரி, இந்த படம் வந்து ஆம்பரை சுற்றி எடுத்துருக்கோங்க தான், வேலூர் டிஸ்ட்ரிக்கு. நானும் வேலூர் டிஸ்ட்ரிக் தான், வாலாஜப்பேட் ஊர். ஸோ எனக்கு வந்து அந்த எடுத்த இந்த எல்லா இடமே வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு 65 நாள் ஷூட்டு, கண்டினியூஸ் ஷூட்டு. ஆக்சுவலி வெள்ளூர்னாவே எல்லாருக்குமே ஒரு ட்ரை ஏரியான்னு தான் நினச்சிருப்பீங்க. அது வந்து என்னென்னா சில இடங்கள் இருக்குது, ரொம்ப வந்து அழகான கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இதில் காட்டியிருக்கோம்.
சில ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ரொம்ப அழகான கிராமங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்காத கிராமங்கள், ஏன்னா பொதுவாகவே வந்து சினிமாவில் வந்து நிறைய பொள்ளாச்சி அதுன்னு போயிருப்போம். ஸோ அதெல்லாமே இது வந்து எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு ஏரியா அந்த வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத. ஸோ அதை வந்து டைரக்டர் சூஸ் பண்ணது வந்து நிஜமாகவே இந்த கதைக்களத்துக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட் அது. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்வலான ஒரு லொக்கேஷன்ஸாக இருக்காது. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து இந்த கதையோடு கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த 62 நாள் ஷூட் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ டைரக்டருக்கு வந்து என்னென்னா அவருக்கு என்ன எடுக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. விஜயகுமார் சார் ஆக்சுவலி இந்த டீமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. விஜயகுமார் சார், பாவல் சார் எல்லாருமே ரொம்ப பேசிகிட்டு ரொம்ப அவங்களோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. திடீர்னு சீரியஸ் ஆகிடுவார், சீரியஸாக ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்துருவார் விஜயகுமார் சார். அவன் உட்காந்துட்டு அதில் என்ன இருக்குது, சீன் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில் இருப்பார். ஸோ வந்து எப்பவுமே அந்த கதையை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுல விஜயகுமார் சார் வந்து ரொம்ப அந்த ஒரு ஜாலி மூட்லேயும் இருப்பார். டக்குன்னு முடிஞ்சுன்னா கட் பண்ணால் அந்த சீன் வரும்போது அந்த எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதுல அதில் போயிடுவார். ஸோ ரொம்ப ஜாலியான டீமு, பாவல் சார் எல்லாம் ரொம்ப ஜாலியாக கலாச்சி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய டீம் வந்து பிரபு, ராஜ்குமார் என்னோடய அசிஸ்டண்ட், அவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. லைட் மேன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கிம்பல் ஆப்ரேட்டர் திலக்கு. ஸோ என்னென்னா இதில் வந்து ஒரு 65 நாள் ஷூட்லேயுமே கிம்பல் இருந்துச்சு. ஸோ என்னென்னா உங்களுக்கு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அது வந்து 65 நாளுமே வந்து போட்டு நான் டார்ச்சர் பண்ணேன். ஸோ வந்து ஒரு நாள் கூட எதுவும் சொல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ வந்து எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லியாச்சு. ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த ஒரு கேட்டக்யூமெண்ட்லாம் கொடுத்தாரு. 65 நாளுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருமே எல்லா டீம்லேயுமே வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தாரு. ஆதித்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ்ஸு மக்கள், நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் நல்லா சேர்க்கணும், ஏன்னா அது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல படம், நல்லா வந்திருக்கு. அது நான் நிறைய தடவை நான் டிஏல பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அதோடைய கதைக்களமாகட்டும், அங்கே இருந்த மக்கள் ஆகட்டும், அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான படம். அரசியல் எல்லாருக்கும் தெரியணும், நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எனக்கு என்ன அதாவது அரசியலுக்கும் அதுவும் சம்மந்தமே இல்லாதவங்க போயிடுவாங்க. பட் நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம போகிறது வர்றது சாப்பிட்றது நம்ம போகிற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஸோ அதனால் அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இந்த படம் வந்து உங்கள் மூலிமா கொஞ்சம் எல்லாருக்குமே போய் சேரணும். இது பெரிய வெற்றி படமாக வரணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கடிதல் மகளிர் மட்டும் சேர்த்துமான் என்று கால மாற்றத்தின் கதைக்களங்களிலெல்லாம் எடிட்டர் இவர். இப்போது என்ன சிதறலை எடிட்டிங் டேபிளில் காட்டிய சி எஸ் பிரேம்குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். லைனாக பேசுறது கூப்பிட்டு இருக்காங்க, எனக்கும் சரியாக பேச வர்றது, கோர்வையாக பேச வர்றது, மன்னிச்சிருங்க. சேத்தம்மான் முடிஞ்ச உடனே தமிழ் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் காட்டினார், படிங்க பெரிய அந்த படிங்கன்னு. படித்து முடித்த உடனே அவர்கிட்ட நான் சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், என் நல்லா பொலிட்டிக்கல் தெரிஞ்ச ஹீரோ கிட்ட கிடச்சா டக்குன்னு பண்ணிட்டு வாங்கன்னு. ஒரு மாதம் கழிச்சு என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார், விஜயகுமார் சார் ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு, நாளைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகி ஒரு 65 டேஸ் ஒரே ஷெட்யூலில் முடிச்சது படம். ரொம்ப தேங்க்ஸ் சார் விஜயகுமார் சார் ப்ரொடியூசர் சார். அந்த 65 டேஸ் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா அந்த ஊர் மக்கள் தான் சொல்லணும். நம்ம சாலிகிராமம் வல்சராவரத்தில் ஷூட் பண்ணால் கேமராவே பார்க்க மாட்டாங்க யாரும், ஆஸ் யூஷுவலாக போய்ட்டு. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணுவாங்க, நம்ம பாட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துடும். இது ரொம்ப யதார்த்தமாக கமர்ஷியலாக வந்திருக்க படம். ஹீரோ சாருக்கு ரெண்டு ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியோட பாவல் கூட ரொம்ப கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க்கோட்டே இருக்குது படத்தில், பயங்கர எமோஷ்னலாக இருக்கும் அவங்க கூட ட்ராவலு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ் தமிழ் சார், தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காதர் பாட்ஷா. இப்படி இவருக்காக அமைத்த கதாபாத்திரங்கள் இவரால் உயிர் பெற்றன. எலெக்ஷன் படத்தில் மாமனாக உரம் பெற போகும் கனி கதை பாத்திரம் இப்போது அழைக்கிறோம் பாவல் நவகீதன் அவர்களை. நன்றி. நன்றி மேடம். அதாவது நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோல பார்க்கும் போது இவங்க அதாவது ஒருத்தர் புகழ்ந்து கூப்பிடுறது இருக்குல்ல, இவங்க எப்ப நம்மள இப்படி கூப்பிடுவாங்கன்னு நேத்து தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கே நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு, பத்திரிகை தோழர்களுக்கு, எலெக்ஷன் திரைப்படத்தில் என்னோட பணியாற்றிய சக கலைஞர்களுக்கு வணக்கம்.
எலெக்ஷன் திரைப்படம் வந்து ஆம்பூரில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளில் சுற்றி எடுக்கப்பட்ட படம். எங்கே எந்த தெருவில் வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது, எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது. கேமரா மட்டும் வைக்கப்படல, நாங்களுமே வந்து எந்த வீட்டு திண்ணையிலையும் போய் படுத்துட்டு இருந்தோம், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்தும் சாப்பாடு போவோம். அவங்க கேட்பாங்க, என்ன அவங்க இன்னைக்கு சிக்கன் போட்டாங்க, சிக்கனில் உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நம்ம வீட்டில் சாம்பார் தான், சாம்பார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் உணவு நாங்கள் அப்படி கொடுத்துட்டோம். வெறும் உணவு மட்டும் இல்லை, அதாவது பணத்தை சம்பாரிச்சிடலாம், புகழை பெற்றுடலாம், ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சக மனிதனுடைய நேசமும் அன்பும் தான். அந்த அன்பை எங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 60-70 நாள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து என்னென்னா கூடவே நின்றுட்டு இருப்பார், ஏங்க வேலைக்கு போங்க, ஏங்க இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தால் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏ நீ இஷ்டக்காரன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நீ தான் என்ன வேலைக்கு போக சொல்கிற, இன்னும் நீ தான் ஒரு 5-10 நாள் இருப்பியா, அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா இரு, நீ வேற வந்து இப்படி உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற, ஒழுங்காக இல்லை, நீ இதை இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அவருக்கு, நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, எதுவுமே இல்லை, வெறும் அந்த நிஜமான ஒரு அன்பு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த அன்பு இருந்தது. இந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம், நாங்கள் இல்லை எலெக்ஷன் திரைப்படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோடய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடந்தது. அந்த 2 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து தொடர்ந்து அங்கே பயணிச்சுட்டு இருந்தார். அந்த மக்களோட மதிப்பை பெற்று, அங்கே இருக்கக்கூடிய அன்பை பெற்று, அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் மரியாதையும் தான் எங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ இது இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம், அந்த அந்த இன்னசென்ட் மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ்வை எங்கள் மொத்த டீமுக்கும் கொடுத்த அந்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. அடுத்ததாக எங்கள் திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபர் பற்றி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே பேசவே மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க சூப்பரான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சாரே நினச்சிட்டு இருப்பாரு, பாவி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு. என்னென்னா ஏதாவது வந்து இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபிலிமோ இல்லை என்ஜிஓ ஃபிலிமோ இல்லை கல்யாண வீடியோவே ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டை தரவங்க வந்து என்னென்னா, சார் ட்ரோன் ஷாட் இருக்குமா, ஒரு டச் ஆங்கிள் வைப்பீங்களா, இல்லை பட்டர்ஃப்ளை லைட்டிங் பண்ணுவீங்களான்னு, இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப பளிச்சுன்னு, ரொம்ப வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபினால் வந்து சூப்பராக இருக்குது, சின்ன சினிமோட்டோகிராஃபிங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த சினிமோட்டோகிராஃபர் செத்து போயிட்டார். அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து செத்து போச்சு. அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே யோசிக்கவே கூடாது. ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த கதை மாந்தர்களோட கதையோட அவங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர, எப்படி லைட்டிங் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த கேமரா மூமெண்ட் இருக்குதுங்கிறதுனாலே அது வந்து ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபியே இல்லை. எங்கள் படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது. என்ன மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி கேமரா மூமெண்ட் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. கதையோடவும் அந்த கதையில் இருக்கக்கூட அந்த கதை மாந்தர்களோட மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்குமா. ஸோ அப்படியான அந்த அந்த நுண் உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதை நீங்கள் எதை கவனிக்கணுமோ, உங்களை அலட்டாமல் எதுவுமே வேறு எதையும் கவனிக்க விடாமல் ஒரு சினிமோட்டோகிராஃபி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக அது நிகழ்ந்துருக்குது. அதனாலே சொல்கிறேன், நீங்கள் யாரும் அவரை பற்றி பேச மாட்டீங்கன்னா எதுவுமே உறுத்தவே இல்லையே அப்படின்னு, நீங்களாம் பேசுனீங்கன்னா அவரை பற்றி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மிக அற்புதமாக எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் திரைப்படம் மட்டும் இல்லை, தேசிய விருது உட்பட கிட்டத்தட்ட 40-50 திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர். லெனின் சாரினுடைய ஆஸ்தான சிஷ்யன், கிட்டத்தட்ட வந்து 20 வருடம் நண்பர் எடிட்டர் பிரேம் அவர்கள். நான் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, எனக்கு பல படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேம் தான். இயக்குநர்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அவர் தான். எப்போவுமே அவர்கிட்ட வந்து ஃபோனில் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி, இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்கள், ஏன் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் அவர் என்கிட்ட சமீப காலமாக சொல்கிற ஒரு பதில் வந்து, இல்லைங்க எலெக்ஷன் வரட்டும், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு தான். ரொம்ப உறுதியாக நானுமே நம்புகிறேன், கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய படத்தில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து பெரும்பாலும் ஷூட்டிங்கில் வந்து
அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட ரொம்ப நல்லா பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எப்படிலாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா டேரக்டரை பற்றி குறை சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷனை பற்றி குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் எல்லா கோ டேரக்டர்ஸும் அசோசியேட்ஸும் டேரக்டர் வந்து டேரக்டரை விட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமாக இருந்துச்சு. நாகராஜ் சார், சதீஷ் சார் டப்பிங்கில் டேரக்டரே ஓகே பண்ணிவிடுவார், ஆ ஓகே சார் அப்படின்றார். சதீஷ் சார் வந்து இல்லை 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 எங்கள் ஊரில் இப்படிலாம் பேச மாட்டாங்க, திருப்பி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப அதை கேட்பார். சித்தார்த் சார் கோயம்புத்தூர்லேருந்து வருவார், ஏதாவது ஒன்றுனா கோயம்புத்தூர் அங்கேருந்து வந்து அந்த வேலையை பார்த்து கொடுப்பாரு. யாக்னா, அதுக்கப்புறம் வந்து சங்கர் பாபு, இப்படி ஒரு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த ஒரு டீமை வந்து அவர் வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் டீமை தாண்டி நானுமே கூட இது வரைக்கும் அவங்கள கவனிச்சதில்லை இந்த டிபார்ட்மெண்ட்டை. அவங்கள பற்றி இது எந்த படத்துலையுமே அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களான்னு நான் வந்து அதை யோசித்ததே இல்லை. இந்த வாட்டி நான் அதை பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அறைக்கு பக்கத்தர ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர்ஸ் வந்து என்னுடைய ரூம் பக்கத்துலேயே அவங்க ரூமுங்கிறதுனால, அடடா இவ்வளோ வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல, இப்போ தான் இந்த படத்தில் தான் ஒரு மேனேஜரோட வேலை வந்து என்னவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன். அதாவது படம் ஷூட்டிங் போவோம், ஒரு 2 மணிக்கு முடியும், திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கால் பண்ணி எல்லாரையும் அனுப்பணும். ஆம்பூருங்கிறதுனால அது ஒரு கிராமத்தில் நடக்குதுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணோம், எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அங்கே ஆதித்யா சார் ஊரில் இல்லை, ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இல்லை, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் அங்கே ஊரில் இல்லைன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ப்ரொடக்ஷன் டீமில் கோகுல் சார், ஹரி சார், இபி பாலா சார். உண்மையாகவே ஒரு மேனேஜர் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு சிறப்பாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுன்றதுக்கு நான் அங்கே தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தபடியாக இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் நான் வரேன், எல்லா படமும் முடிஞ்ச உடனே என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவோம், அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் நடித்த நடிகர்களையும் எல்லா நடிகைகள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போகிறோம். உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு அவங்கள பிரிஞ்சு இப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இவங்களோட நம்ம திரும்ப வேலை பார்ப்போம். இவங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இவங்க வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்ய போகிறாங்க, கொடி கட்டி பறக்க போகிறாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 நாள் அவங்களோட வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. வேறு யாரும் இல்லை, எங்கள் படத்தில் ஹீரோயினாக இருந்த ப்ரீத்தி தான். ப்ரீத்தி ரொம்ப அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப 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 ஒரு திறமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவங்களோட அயோத்தியா ஒரு நல்ல ஒரு கதை தெருவு, அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷன் இப்படியான தொடர்ந்து வந்து நல்ல திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து டைலாக் வந்து இமீடியட்டாக மாறுது, எல்லாமே தொடர்ந்து வந்து டைலாக்லாம் மாற்றி ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பேசுகிறோம், நான் விஜயகுமார் சார் ரெண்டு பேரும் பேசுகிறோம். அதில் காம்பினேஷனில் அவங்களும் இருக்காங்க, 3 பேர் இருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்து தமிழ் பூந்து விளையாடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ண முடியும். ஆனால் ப்ரீத்திக்கு வந்து அதை பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஓடிட்டே இருக்குது. எப்படா இந்த பொண்ணு இப்போ பண்ண போகுது, இதை பண்ணிட முடியுமா, இது என்ன இப்போ என்ன நடக்க போகுது இந்த சீன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அதை நினச்சிட்டே இருக்கேன். சரி ஒரு தடவை தான் பேசி பார்க்குறோம், எல்லாரும் அப்படி பேசி பார்க்குறோம், சத்தியமாக நம்ப மாட்டீங்க அந்த ஷார்ட்டில் எங்கள் 2 பேரோட மிகச்சிறப்பாக நடித்தது வந்து ப்ரீத்தி தான். மிக முக்கியமாக அடுத்தது இந்த விழாவின் நாயகன் மட்டும் இல்லை, எங்கள் படத்தினுடைய நாயகனும் என்னுடைய மாப்பிள்ளை ராசு. உங்களுக்கெல்லாம் வந்து உரியடி விஜயகுமார்ல, எனக்கு வந்து அவர் ராசு தான், மாப்பிள்ளை தான். கடைசி நாள் ஷூட் முடியுது எங்களுக்கு, முடிஞ்சு அவர் கண்லேயும் கண் கலங்கியிருக்காரு, என் கண்லேயும் கண் கலங்கியிருக்கு, ரெண்டு பேருமே வந்து இதுதான் கடைசி நாள், நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம். ரெண்டு பேருக்குமே வந்து என்னென்னா, அடடா அழுதக்கூடாது அழுதக்கூடாது அழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு, அதாவது படத்தில் என்ன கதாபாத்திரமாக நாங்கள் இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது இருந்தது. டெஃபினட்டாக ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்கே உருவாச்சு. நாங்களே பேசிப்போம், ஹீரோயினோட உங்களோட ஆமாமா நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த மனிதர். அவர் பார்க்குறது கூட ரொம்ப சீரியஸாக இப்போ கூட அப்படி அப்படியே உருண்டாக இருக்காப்புல, ஆனால் அப்படி இல்லை, பழகும்போது தான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர்.
ஆதித்யா சார் சொன்ன மாதிரி அதாவது ஜாலியாக இருப்பார். அங்கே ஸ்பாட்டில் வந்தோடனே அங்கே டயலாக் ரொம்ப சீரியஸாக வந்து நம்மளுக்கே தெரியும்னா இவருனா ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அவர் டக்கு டக்குன்னு மாறாப்லையே டக்குன்னு ஒரு சீரியஸ் ஆகி அப்படியே ஒரு ஒரு மூடுக்கு வந்துடுவார். அங்கே வந்துட்டு அங்கே என்ன தேவையோ அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகாக சிறப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். நிறைய இடங்களில் பிரமிக்க வச்சார் எங்களை அங்கே ஸ்பாட்டில். டெஃபினட்டாக அது உங்களுக்கும் நடக்கும் நான் நம்புகிறேன். எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது இது ஒரு எலெக்ஷன்ற பேர்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. இது ஒரு ஒரு அரசியல் படம். கிட்டத்தட்ட ஒரு 100 to 70% பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும், அரசியல் பிடிக்கும். ஆனால் ஒரு 30% பேர் வந்து என்னென்னா, ஐயோ அரசியலா போர் அது எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க, விட்டுடுவாங்க. எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொன்னது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற துணியிலேருந்து நீங்கள் செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தார். ஆக அப்படியான ஒரு விஷயத்தை நான் என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியலன்னா உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது. அந்த முட்டாள்களாக நீங்கள் இருந்துடக்கூடாது, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கே கூட நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துட முடியும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே உங்களை நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டாக வந்து எலெக்ஷன் இருக்கும். இங்கேருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆக எங்களுடைய படங்களை, சிறப்பான படங்களை வந்து என்றைக்குமே ஊடக நண்பர்கள் அழகாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு நல்ல திரைப்படம் அது கண்டிப்பாக வந்து நீங்கள், ஏன்னா நான் நிறைய படங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அதை கொண்டு போவேன். நான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிடுவீங்க, ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட போகணும். நம்ம வந்து மீண்டும் சீக்கிரமாகவே வந்து ஒரு வெற்றி விழாவில் சந்திக்கலாம். நன்றி. வார வாரம் தமிழுக்கு அறிமுகமாகும் ஒரு புதுமுகம், யதார்த்த முகங்கள் எப்போதும் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை, தமிழ் சினிமாவை நம்பி மராத்தியிலிருந்து வந்த மற்றொரு மகிழம் பூ நடிகை ரிச்சா ஜோஷி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரிவன். தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர், எவ்ரி ஒன் எல்ஸ் டூ. அண்ட் ஸோ யா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ தமிழ் மூவி and I don't know Tamil yet, so I'm just going to speak in English and apologies for that. I hope probably in the coming years there's more work and there's, you know, I probably, you know, get to speak Tamil very fluently. So I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now and, you know, I'm beginning my journey. It just feels very privileged and, you know, blessed to be standing here. And even, you know, that feeling that, you know, I'm starting with this journey. And, you know, all the great artists have come from here and we all know that. I don't even have to specify that. So thank you so much. And I would really like to thank Aditya sir, Real Good Films production, for giving me this chance to be you know, the part of this film. And I really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen, and he's just very natural when it comes to his craft. I've seen that, and that's a very commendable thing. Also thank you Tamil sir, director sir. He was also very soft spoken. He made sure that, you know, I'm comfortable, and he made sure that, you know, I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahendran Jayaraju sir, even, you know, he showed me a few tricks where I can, you know, just cheat a little bit and, you know, be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir, so he was also very
spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that, you know, that beauty shots really come out very well. And Preeti, I just talked to her. I know that, you know, in the movie Ayodhi, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that, you know, everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of Election. Election is the title itself. It is, you know, it's very exciting. It speaks volumes. So I'm just very excited for, you know, being the part of this film. And thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, you know, I've done my best in the whatever character that was given to me. And I'm genuinely hoping that, you know, people really like me. And so thank you so much. Thanks. Thank you, Ruja, and congratulations for your first project. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உன் நேரம் வரும் வரை ஓய்வு கொள்ளாதே என்பது போல் கிடைக்கும் ஒரு ஒரு வாய்ப்பிலும் போராடி புகழ் பெற உங்களுக்கு வான் நட்சத்திரங்களும் கை குலுக்க காத்திருக்கும் எலெக்ஷன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள திலீபன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் என்னுடைய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்டை படிக்க சொன்னார், ஆஃபீஸ்க்கு வந்து படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசம், வெஞ்சன்ஸு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலில் பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சார் ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டர்ன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிடுவார். எனக்கு அவர் படம் அவரோட டைரெக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. 96 பார்த்ததுலேருந்து அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, அப்புறம் எப்படி சொல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய விஷயத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க, இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் டைரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார், எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு. அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான். அவரோட ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் திங்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலிமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார், சம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். களத்திலிருந்து அம்மா தளத்திற்கு வருகிறார். விவாதங்கள், வாக்குவாதங்கள், கருத்து அவியல்கள் கடந்து கோடம்பாக்கத்துக்கு வெளிச்சத்துக்கு வருபவர். நான் பூ அல்ல தீ என்று பேச்சுரிமைகளில் நம்பிக்கையோடு துணிவையும் சேர்ப்பவர். ஜான்சி ராணியாய், பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், நாச்சியாரை வந்தமர்ந்த நாச்சியார் சுகந்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஆங்கர் மேடம் எனக்கு பெரிய ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இப்போ புயல் வந்து தீயெல்லாம் ஒன்றும் மாற முடியாது. இந்த டைட்டிலே இருக்கலையா எலெக்ஷன் அப்படிங்கிறது, ஊடக முதல்ல என்னை வாழ வைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன அப்படிங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா படம் நாங்கள் போகும்போது டைட்டில் இல்லாமல் தான் போனோம். அப்போது இது இந்த முதல் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, எப்போதும் என் அளவில் கருத்தளவில் ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. இது எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேறு வேறு தளங்களில் வேறு வேறு அரசியல் கருத்துக்களோடு இருக்கலாம். ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, நட்பு தான் பெருசாக நிற்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அழகிய பெரியவன் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. நான் முதல்ல
டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாகராஜன் சாரை தான் பார்த்தேன். பார்த்தபோது அவர் சொன்னார், அம்மா, அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் சொன்னார், அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம் அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க. சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக இயங்கி கொண்டு நாச்சியால் ஃபிலிம்ஸ்னு ஒரு இரண்டு படங்கள் எடுத்திருக்கேன். அந்த வகையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி வந்து எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது, அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ் சார்கிட்ட தான் பார்த்தேன். டே ஒன்னுலேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலேருந்து, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் அவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற, மிடில் கிளாஸில் வருகின்றவர்களுக்கு அங்கே வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத நான் தமிழ் சாரை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன். அது உண்மையிலுமே இன்னைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது இல்லை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, இது டிசிப்ளின் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஒரு 65 நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கும்போது, எனக்கு 22 நாள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம். அந்த கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும். அந்த பேசுகிற குழந்தைகளை வந்து ஏ வா போ அப்படின்ல ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார். அப்போ தான் லிங்கனோட, இங்கே படத்தோட டைட்டிலில் வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது, அதே லிங்கன் சொல்லுவார், உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு ட்ரீட் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ யார், உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டைரக்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள்டையும் சரி, தன்னோட டீம்லேயும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்லை வேறு எந்த மாதிரியோ அவர் பேசலை, எல்லாத்தையுமே ரொம்ப இதாக பேசினார். ரெண்டாவது கேமராமேன் சாரை வந்து சொல்லணும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தார்னா அது மகேந்திரன் சார் தான். அவரோட டீமில் இருக்காங்க இல்லையா, அவங்க டீமில் இருந்த பிரபு, ராஜ்குமார், அந்த டீம் ஃபுல்லாக எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலையும், அதாவது டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக வந்து நீ கெத்தா நான் கெத்தாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார். அப்புறம் வந்து எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு, இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே, பேசிக்கலாக நான் வந்து ஒரு எப்படி சொல் ஒர்க்கஹாலிக், ஒரே இடத்துலலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மூஞ்சி காமிக்காமல் அவங்கள வந்து ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக ஒருத்தங்களால் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பண்பு. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்குறோங்கிற முக்கியம். நான் வந்து தமிழ் சார்கிட்ட வந்து டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன், அண்ட் மகேந்திரன் சார்கிட்ட வந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறத தாண்டி எது நடந்தாலும் நீங்கள் எப்பையும் எப்படி கூலாக இருக்கணும். நாங்கள் நெருப்பு சார், அங்கே நெருப்பு பத்துது அப்படியா, ஓகே பார்த்துட்டோம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது எப்படி அவர் இவ்வளோ ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது. எல்லா சூழ்நிலையும் மனிதன் எதனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறது தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. இது விஜயகுமாரை பற்றி சொல்லணும், என்னென்னா செட்டில் பார்த்தா முதல் நாள்லேருந்து, முதல் நாள் வந்து மணப்பெண்ணுக்கு ஒரு பொருள் தாலியோ ஏதோ வாங்குறதுக்கான சீன், அந்த நேரத்தில் அவர் என்னை அம்மானு கூப்பிட்டார். அந்த நாள்லேருந்து ஷூட்டிங் முடிந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த அம்மா, நான் ரியல் அம்மா, என்னோடய கேரக்டர் பேர் சாந்தா, சாந்தாமணி, சாந்தா சாந்தான்னு கூப்பிடுவாங்க. அந்த சாந்தாமணி அம்மாவாகவே என்னை வந்து எப்பயும் வச்சுருந்தது விஜயகுமார் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த மூடிலேருந்து கொஞ்சம் மாறும்போது கூட ஒரு செட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் பாரு. நம்ம வந்து விஜயகுமார் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, நம்ம வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு பணிவா இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வணக்கம் அம்மாம்பார், இல்லாட்டா வந்தோன்னே ஒரு கையை கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் கேமரா முன்னாடி போனோன்னே நம்ம சாந்தாமணியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த என்டையர் டீம் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் டைரக்டோரியல் டீம்லாம் வந்து ஒவ்வொருத்தரோடைய பேரையுமே நான் சொல்லி ஆகணும், யாக்னா, சித்தார்த்து, சேர்பாபு,
அண்ட் சதீஷ் சார், சதீஷ் வந்து என்னென்னா சென்டிமெண்டல் ஹீஸ் மை லைக் மை பிரதர். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் எதுக்காவது எனக்கு இந்த காஸ்ட்யூம் வேணாம், நீ நேற்று இதையே கொடுத்து இதையும் கொடுத்து எனக்கு இதே காஸ்ட்யூம் கொடுத்தலாம் பண்ணிங்கன்னா நான் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கேன். சதீஷ் சார் ஐம் ரியலி வெரி சாரி, நான் உங்களை வந்து அந்த ஒரு 20 டேஸ் வந்து நான் உங்களை ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா உங்களை தான் நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நாகராஜ் சார், நாகராஜ் சார் கிட்ட வந்து அவர் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க வந்து எனக்கு அம்மா இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு புதுசாக ஃபீல்டுக்கு வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதில் நாரா சார் வந்து அவர் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு இப்போதே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இந்த இப்போ ரெண்டாவது இந்த படத்தோட கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் டயலாக் எழுதியிருக்க என்னுடைய தோழர் அழகே பெரியவன் அதில் பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக சென்று சேர்க்கிற மாதிரி அருமையான டைலாக்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கார். அதில் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறது, அதுவும் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது, கிராமத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது அது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. அதில் மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் பெருசாக செயல்படும் எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்று சாதி இன்னொன்று பணம். இந்த சாதியும் பணமும் ஒரு அரசியலுக்குள்ள எப்படி பெரிய அளவில் செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக ரொம்ப நுண்ணியமாக அதே சமயத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வந்து சேர்த்து இந்த படம் பண்ணியிருக்குது. பிரீத்தி வந்து நிஜமாலுமே எனக்கு ஒரு மருமகள் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமான ஒரு மருமகளாக என் கூட அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க இருந்தாங்க. அப்படி இந்த என்டையர் டீம், நான் வந்து தமிழ் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் சாருக்கு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணின தோழருக்கும், என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு அனுமதித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்டையர் பத்திரிகையாளர் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. அடுத்து பேச வருபவர் இவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், பார்வைப்பட்டதெல்லாம் ஹிட் ஆகும், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களை பேச வைக்கிறோம். நீங்க வெற்றி விழாக்குன்னு ஒரு மேடை உங்களுக்கு இருக்கணும் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் திரைப்படம் ஃபைட் கிளப்லேருந்து சொல்லணும், இன்னும் சொல்ல போனால் ஃபைட் கிளப் முன்னாடியிலேருந்து சொல்லணும். நண்பர் என்னோட ஆதித்யா பிரதர், ஒரு படம் தம்பி விஜயகுமாரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இனிஷியலாக என்ன யார் என்னென்னலாம் தெரியாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் பேசிட்டு அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து பேசிட்டு வந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம். இவர் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர், ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, ரெண்டு படமும் இவரோட ஓன் மணியில் பண்ணியிருக்கார். பொதுவாகவே வந்து என்னென்னா இந்த உச்ச நட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய பெரிய படங்கள் தவிர்த்து புதிதாக பண்ணப்படுற ஒவ்வொரு படமும் அந்த தயாரிப்பாளரோட ஹார்ட் ஏர்னிங் மணியிலேருந்து வரக்கூடிய படமாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் ரெண்டு திரைப்படம், அதில் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தை ஏதோ இப்போ நீங்கள் எலெக்ஷனுங்கிறது இங்கே உள்ள உள்ளாட்சி தேர்தலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு எம்என்சியில் அப்ராடில் இருந்துட்டு வந்த ஒருத்தரால் எப்படி கன்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இவர் எமோஷனலாக அந்த படத்தோட அந்த டீமோட விஜயகுமார் தம்பி கூட என்ன மாதிரியெல்லாம் கனெக்ட் ஆகியிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். படம் எடுத்துட்ருக்காங்க, நான் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்தார் பேசினார், எனக்கு அதுக்கு முன்னாடி அருமையும் கிடையாது, முதல் தரம் கால் பண்ணார், மறுதரம் நம்ம அலுவலகம் வந்துட்டு பேசிட்டு படம் எடுத்து முடிச்சுட்டு வரேன் பிரதர் அப்படின்னாரு. படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இடையில பேசவே இல்லை, படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு மறுபடி பேசினார். பேசி இது பண்ணும் பொழுது நான் எப்படி இருந்துச்சு, சினிமாவோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றப்போ, ஜென்ரலாகவே என்னென்னா தயாரிப்பாளர் வந்து சினிமாவோட அனுபவத்தை வந்து ஒரு பெரிய பயத்தோடையும் படபடப்போடையும் தான் சொல்லுவாங்க. அது வந்து தம்பி விஜயகுமார்னாலையா எப்படின்லாம் தெரியல. இந்த படத்தை நான் எடுத்துட்டேன், அது வந்து ஃபைட் கிளப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்துட்டேன். எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பை பார்க்குறேன், நான் வந்து என்னோட மணியை மட்டும்தான் போட்டிருக்கேன், சோல்ஃபுல்லாக அவங்க உயிரை கொடுத்து ஒரு படத்தை பண்ணுறாங்க. நான் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன், என்னால் ஒரு 4 டெக்னீஷியன் வந்து லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா
அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்றாரு. கண்ணு தண்ணி ஊத்துட்டு இருக்கு. எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டோட இவ்வளோ எமோஷ்னல் கனெக்டோட, ஜென்ரலாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்படுவோம். அது ப்ராடக்டாக தான் பார்ப்பாங்க. இவர் அதை ப்ராடக்டாக பார்க்கல, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அதோட கனெக்ட் ஆகி இருந்ததை பார்த்தேன். அப்போ ஆரம்பித்த நட்பு ஃபைட் கிளப். நான் எனக்கும் அவருக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது. எலெக்ஷன் திரைப்படம் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நிமிஷம்ல இதுக்கு பிறகும் எங்களுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்க போறதில்லை. இப்படி ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை, அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனை அவ்வளோ நேசித்து எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், இது மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் பொழுது பல புதிய கலைஞர்கள் வந்து வருவாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு. உயிர்நாதமாக இருக்கக்கூடிய புது தயாரிப்பாளர்கள், அந்த புது தயாரிப்பாளர்களில் வந்து வெறும் ஏதோ படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எடுத்தோன்னே ஃபுல் போல்டாக ஒரு ரெண்டு படம். அது வந்து என்னென்னா, அந்த இயக்குனருக்கும் அந்த நடிகருக்கும் அந்த தயாரிப்பாளருக்குமான நட்பு, அவங்களுக்குள்ள உள்ள புரிதல், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, அதோட வைப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்குனரை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. அதில் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு 60 நாள் வந்து கூட அந்த ஒர்க் பண்ண விதத்தை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சினிமாவாக பண்ணலை, ஒரு 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 எமோஷனல் பாண்டிங்கோடு உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது இப்போ நான் எலெக்ஷன் படம் பார்த்தேன். எலெக்ஷன் படம் பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன அந்த நுவான்சஸ் பயங்கரமாக ஒரு சின்ன சின்ன டயலாக்ல அடித்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கோயில் யானம்னா என்ன, எப்போ பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்குமா, மதம் பிடிச்சா எப்படி இருக்கும்னு. என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தேன், ஒரு ஒரு சின்ன டயலாக். அப்புறம் எலெக்ஷன்னா நம்ம எல்லாருமே, ஏன்னா ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்க்குற நீங்கள், நான் படத்தை பற்றியெல்லாம் அதிகம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஜென்ரலாக எலெக்ஷன்னா என்ன இருக்கும், ஒரு வழக்கமாக உள்ளாட்சி எலெக்ஷனு, அதில் வந்து பணத்தை கொடுத்தாங்க, இவங்க இப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க அப்படி வெற்றி பெற, அப்படி இல்லை. அதுக்குள்ளே நுணுக்கமாக ஒன்று பண்ணி பண்ணியிருக்கார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ட்ரெய்லரில் சொன்னதுனால நான் சொல்கிறேன், ஒரு தொண்டனுடைய மகன் அரசியலுக்கு வந்தால் என்ன, இது இந்த இந்த களம் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத களம். எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப அந்த 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 போர்ஷன் ஓப்பன் ஆகும் பொழுது எனக்கு வந்து ஒரு புது ஏரியாவை தொட்டிருக்கார் இயக்குனர் அப்படின்னு நினச்சேன். ஒரு தலைவருடைய மகன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செய்தியிலேயோ இல்லை வந்து சினிமாவிலேயோ நிறையா பார்த்துட்ருப்போம். தொண்டருடைய மகன் வந்து அரசியலுக்கு வந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தாட்டாகவே புதுசாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா, அது விளிம்பு நிலை மக்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்தை யோசித்தாதான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வரும். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காரு, நான் தம்பி விஜயகுமார் கூட சமீபத்தில் ஒரு இன்னொரு இயக்குனரோட அவர் வந்து ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணார். நான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 6.5 hours எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ ஒரு கதை விவாதத்தில் அந்த இயக்குனரோட 6.5 hours ஒரே சிட்டிங் உட்கார்ந்தார். ஒரு நேர்மையான கலைஞன் அவருக்கு என்ன பேரும் புகழும் கிடைச்சிருக்குதோ இதை விட இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு முழு தகுதியான மனிதர். அந்த கலையை நேசித்து அந்த ஒரு இன்னைக்கு வந்து கதையை கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு 6.5 hours ஒரு கதையோடு உட்காந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறாருன்னா அந்த கதைக்காகவும் அந்த கலைக்காகவும் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் திலீபன், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பாவல், இப்போ மட்டும் இல்லை அது குற்றம் கடிதல் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப அவர் ஒரு நடிகராக அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இந்த இந்த டீமே அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த மரியன் ஜார்ஜ் சார், அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் இது வரைக்கும் சினிமாவில் சொல்லப்படாத கேரக்டர், ஆனால் நாம் எல்லாருமே பார்த்த கேரக்டர். கிராமப்பகுதியில் ஒரு அரசியலை நம்ம உற்று நோக்கியிருந்தால் நம்ம அப்படி ஒரு மனிதரை கவனிக்க தவறியிருக்கவே மாட்டோம். ஆனால் அது வந்து வெள்ளித்திரையில் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த மரியன் ஜார்ஜோட கேரக்டர்லாம்
எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அது வந்து திரை மொழிப்படுத்தி திரையில் வந்து எடுத்துட்டு கொண்டாந்து இப்பாட்டினத்துக்கு இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஹார்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வழக்கமான படத்துலேருந்து வேறு ஒரு தளத்தில் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இது வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக விளம்பரம் பண்ணி வரக்கூடிய ஒரு படம் இல்லை. வர 17th இந்த படம் வருது, நிச்சயமாக பிரிவியூ முன்னாடியே போட்டுருவாங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்க, இருந்தால் கூட இது உங்கள் ஒரு கரிசனத்தோடு நிறைய இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க. இது வந்து உங்களுடைய சப்போர்ட்டில் வெற்றி பெறணும், அரசியலோ சினிமாவும் அடுத்த தளத்துக்கு நகர வேண்டும். நன்றி. பயணம் கண்ட அயோத்தியில் சோகமாய் சூழ்ந்த முகம் இன்றும் நம்மில் அலப்பறையில்லாத அற்புத நடிப்பை தந்த அஸ்ரானி, ஐ லவ் டு கால் தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் பிரீத்தி அஸ்ரானி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ மேம் நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லோரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஒரு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இது இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அதை சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற குவாக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கேயே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ரிச்சா, ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ அ லாட் பட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்குவேஜ், வில் டீச் யூ. ஸோ இட் வாஸ் ஃபேபுலஸ் டு சி யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம், கேமரா டீம், ப்ரொடக்ஷன் சைட், ஹரி சார் ஹூ மேனேஜ்ட் எவ்ரி திங், தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லா ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யோர் ரெஸ்பான்சஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ அஸ்ரானி, லாட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்து நான் பேச அழைக்கிறேன் என படத்துக்கு படம் பெரும் மெனக்கடல் முன்வரிசையில் வந்து கொண்டிருக்கும் நடிகர் இவர். விரலின் நுனி மை அது தேசத்தின் வலிமை என்ற வாசகம் போல் கரை வேட்டிகளுடன் மக்கள் தேவைகளுக்கு மக்களின் குரலாக ஒலிக்க உள்ள லட்சத்தில் ஒருவனாய், லட்சியத்தின் உருவமாய், எலெக்ஷன் தி கேண்டிடேட், பரபரக்கும் ஸ்டார்,
சென்சிபிள் ஸ்டார் விஜயகுமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக, கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. அமாவாசைங்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. அப்படி உழைக்கிறவங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும். அப்படி ஒரு மகன் கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது. நன்றி தமிழ். அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட, இது ரெண்டாவது படம், நிறைய சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மைதான். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர், எடிட்டர் பிரேம், பாவல், டிஓபி மகேந்திரன், அம்மா நாச்சியல் சுகந்தியா, எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை, பிரீத்தி, ரிச்சா, அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், திலீபன், மாஸ்டர்ஸ் கிரிஷ், நடிகர் தயாளன், அருள்தாஸ், காஸ்ட்யூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில, மேனேஜர்ஸ் கோகுல், பாலா, ஹரி, பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது. ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பேசும்போது என்னோடய முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் பரத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களெடுத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ விஜய் சார். முதல் படத்தில் சொன்னவர், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனைகளை அதிகாரமும் ஆட்சியும் பணம் படைத்தவர்கள் கையில் சேர்ந்தால் இருந்தால் என்னவாகும் என்பதை எலெக்ஷனில் சொல்லியுள்ள தைரிய படைப்பாளி இயக்குனர் தமிழ் அவர்களை உங்கள் முன்பேச அழைக்கிறோம். ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை. நான்கு புகழ் சொற்கள் இருந்தால் போதும், அவனே அணிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பேர், புகழ், இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அலை வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பாக சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். வணக்கம். சேத்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெருமளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள், ரிவ்யூவர்ஸ், பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி வாழ்த்து, என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஏன்னா 100 மூலை பார்த்தீங்கன்னா 100 மூலையும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். அதுதான் சரின்னு தோணுது. மற்றபடி இந்த சேத்துமான்
பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். சேர்த்து மான் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு 1 மந்த் எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன். இமிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதுதான் நான் என்னோடய இதில் இருக்கேன். என்னோடய ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது, அடுத்த படத்தில் இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறத நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன். அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை. ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கொரோனாலாம் வந்தது, இது எல்லாமே என்னென்னமோ இருந்தது. அப்போ முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் தான் சூரரை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ டைலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் வந்திருந்தது. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேத்துமார் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை, அது ஓடிடியில் சோனி லீவில் ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருந்தது. நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி, அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிக்கோளாகவே இருந்தேன். அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். 2D அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த 2 கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். நான் ராஜா சாரே ஆகட்டும், சத்யஜோதியில் வந்து எடிட்டர் சீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க நோலாம் சொல்ல, கதையே கேட்கல, லாஸ்ட் மணி வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ சூரர் ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்சால் நம்மளை விட ஒரு அறிவாளி வேணும் அந்த படத்துக்கு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையிலாம் அப்போ தான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார். சரி, அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த மாதிரி இது பண்ணேன், ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்புகிறேன் படிக்கிறேன். இல்லை தமிழ், நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு நான் இது பண்ணுறது இல்லை, இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன், அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு 2வது நாளே கூப்பிட்டார். சேத்துமான் போட பவுண்டர் ஸ்கிரிப்டை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். கொடுத்து அவர் வந்து 2 நாள் கழித்து கூப்பிட்டார், ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து 2 நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு, இதை நாம் பண்ணுவோம், என்ன பண்ணுறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை சொன்னேன். அப்போது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபைட் கிளப்பு, அப்போ நேம் வைக்கல, இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைமில் நிறையா பேசினோம். அப்போ இல்லை சார், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டேன், இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும்போது ஏன் வெயிட் பண்ணணும், இப்போ அவர் யூஎஸில் இருந்தார், வந்திருக்காரு, ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டோம் அப்படின்னாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. நான் எனக்கு என்னென்னா, இவர் யூஎஸில் இருக்கார், நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு. ஸ்கிரிப்டு பவுண்டடு எனக்கு கதை சொல்ல தெரியாது, பெருசாக கதை சொல்ல தெரியாது. நான் பவுண்டட் கொடுத்து படிப்பேன், படித்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம், படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக. அப்போ கூப்பிட்டாரு, அவர் படிச்சிட்டாரு. அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்ததுனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி, என்னை விட நல்ல கிரியேட்டர், என்னை விட நல்ல இயக்குனர். அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார், நிறைய அவர்கிட்ட பேசியிருப்பாருட்டுக்கு. நான் அப்புறம் போய் கதை சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்கு நான் அள்ளு கலண்டுருச்சு, ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி, நான் யாருக்கிட்டையும் கதை சொன்னதில்லை, கதை சொல்லவும் போக மாட்டேன். நான் பவுண்டட் கொடுக்குற பொடி கொடுத்தா படிப்பேன், படித்தா பிடிச்சிருந்தா பண்ணலாம், இவ்வளோ தான் என் கால். அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பவுண்டட் இருக்குது ஒன்று அப்படின்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம். அவர் இல்லை இல்லை கதை சொல்கிற கேட்குறாரு, நீங்கள் ஒரு 1 ஹவர் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி போனேன், சொன்னேன். சத்தியமாக நான் என்ன சொன்னேன், அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. அவரை முழுக்க முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டு மொத்தமாக நடக்கிறதும் இந்த படம் உருவானதுக்கும் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டு மொத்த காரணமும் அவர் மட்டுமே. இதை நான் ஹானஸ்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா நான் அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க, தமிழ் சினிமாவாக பண்ண மாட்டாங்க. மலையாள சினிமாலாம் பண்ணிடுவாங்க, தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர. இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது முழுக்க 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 முழுக்க, அதாவது என்னென்னா ஒரு வெர்ஷன் எழுதி கொடு அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வெர்ஷன் அனுப்பிப்பேன். அவர் ஒரு அவர் ஒரு கிரியேட்டர் டைலாக்கு வந்து பண்ணியிருக்காரு, சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்துருப்பீங்க. மொத்த வானம் வந்து என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும், பெரும் அறிவு வேணும். அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது. அவர் தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார். முழுக்க முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே, இது வேற யாருமே கிடையாது. இது நானோ இதுவோ இல்லை, நான் கதை எழுதுவேன், அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது, அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே. ஆனால் எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்ஷன்ஸை சொல்லி அதுலேருந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க முழுக்க அவர் தான். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னார், அவர் யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லைங்களா, அதை எப்படி புரியணும் சொல்லிட்டேன், கதையை சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு, தான் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல கதை எப்படி சொல்லியிருப்போன்னு எனக்கு தெரியல. அவர் தான் அவர் சொன்னார், அப்புறம் இது பண்ணார், ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சைன் பண்ணலாம், பாண்ட பேத்தர்லாம் வாங்கி வச்சாச்சு, சைன் பண்ணலாங்கும்போது ரெண்டாவது கொரோனா வந்துருச்சு. அப்போ நாம் வந்து நிலத்துறை தான் நம்பிட்டு இருந்தோம், இது வேறையா இந்த கொரோனா வேற வந்து வேற தொல்லை பண்ணுது ஏடா அப்படின்ட்டு. அது ஒரு மூணு மாதம் போச்சு. ஆனால் மூணு மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து பேசிட்டோம், பல விஷயங்களை பேசியிருக்கோம். நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன், அவருக்கு அரசியல் நல்லா தெரியும். அப்புறம் அவர் தான் வந்து சொல்லி ஆதித்யா அவர்களை வந்து இது பண்ணார், நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி அது இன்னைக்கு வரைக்கும் 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மட்டுமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை 30 நாள் எடுத்துகிட்டு பார்க்கலான்னு சொல்கிறதோ அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க அவர் வந்து நம்பினது வந்து விஜயகுமார் அவர்களை, அவர் வந்து என்னைய நம்பினார். ஸோ நான் அந்த நாங்கள் அந்த 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 ஒரு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். அவர் மட்டுமே காரணம், இந்த இந்த 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு போகிறதுக்கு ஆதித்யா சார் அவர்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பர்சனலாக நான் வந்து இந்த படம் 65 நாள் எனக்கு என்னென்னா இந்த போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டு, இந்த 15 நாள் ஷூட்டு, அதுக்குள்ளே இடையில வந்தோம்னா எப்படி கட் பண்ணி காட்டுங்க, இப்படி பண்ணுங்க, எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு படம் முடிந்த பிறகு 1000 நொட்டைகள் 1000 பேர் சொல்லலாம், அது அவரவர்களோட மைண்ட்லேருந்து இருக்கிறது. இது அப்படி இல்லை, அது அதனால 10 நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஏதோ ஒன்று காமிச்சோம்னா சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கேன், போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும், இதுதான் நான் வச்சுருக்கிறது. அப்படி 65 நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள். ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தேன். நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டரி கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை, அது வந்து வேலூர் மாவட்ட பின்பகுதியில் நடந்தது தான், ஸ்லாங்கு வந்து இல்லை. அப்போ வசனங்கள் நல்லா எழுதணும் இல்லையா, மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தரை இதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் இல்லை இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாருக்குத்தான் இந்த மாதிரி வந்து அழகி பெரியவன் சார் வந்து பண்ணார்னா எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நான் டைரெக்டாக கால் பண்ணுறதை விட, கால் பண்ணி பேசுகிறதை விட ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அழகி பெரியவன் சார் நம்பர் கொடுத்தார். ஸோ அவர் தான் வந்து
அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறனர். அவரு தான் அந்த அரங்கல் துர்கம்ங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சார். அந்த ஊரை காமிச்சார். அப்புறம் அவர் வாதியாராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாதியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அவர் வந்து வாதியாராக தான் இருப்பார், நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவார். அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும். என்ன அந்த தமிழ் உச்சரிப்பாக அவர்கிட்டருந்து தான் கற்றுக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனை வந்து பிடிச்சி கொடுத்தது வந்து அழகிப்பரியன் சார். அவரை போய் சந்தித்ததுக்கப்புறம் தான், அதாவது அவர் டைலாக் மட்டும் எழுதி இது பண்ணல, அவர் ரொம்ப ஆர்வமாக லொக்கேஷன் பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டை இது பண்ணது எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ தான் நான் இப்போ சென்சாருக்கு முன்னாடி கூட சென்சார் போனோம், சென்சாரில் கூட ஒரு இது மாற்ற சொன்னாங்க. அப்போ கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன், அதை அந்த வசனத்தை பயன்படுத்தலை, அதை மாற்றலை, அது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது தமிழ் கேட்டாப்புல தமிழ் கேட்டுட்டா நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவர் எழுத்தாளருங்கிறதுனால, அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அது இருக்குது. அதனால் நான் அதை வந்து மாணவனாக அவர்கிட்ட கேட்பேன். அவர் வந்து தொடர்ந்து இது பண்ணார். இவர் எனக்கு சர்ப்ரைசிங்காக வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அவர் வந்து ஒரு மனிதரை வந்து எனக்கு கை காமிச்சார். அந்த மனிதர் வந்து எழில் அவர்கள். எங்கே இருக்கார் அவர்? எழில் எங்கே இருக்கார்? வாங்க 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 மேலே வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. ஒரு இல்லை நான் கதையை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அது நீங்கள் படம் பாருங்கள் சார். ப்ளீஸ் படம் நான் சொல்கிறேன். நான் சார் பேச்சு வாக்கில் வந்ததுன்னா எழுதிக்கலாம். ஏன்னா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன பேர் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த மனிதர் பேர் எழில். அரங்கல் துருகத்தில் இருக்கார். வாத்தியார். இந்த மனிதன் இல்லைன்னா அந்த 65 நாள் நான் படப்பிடிப்பை நடத்தியிருக்க முடியவே முடியாது. எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எந்த இதில் பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணி இது பண்ணார். அவருக்கு நான் சத்தியமாக ஒன்றும் பண்ணல. அவர் தான் எனக்கு நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் படம் வந்துடுச்சு, அது உங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இல்லை நான் அடுத்த வர வருது. இது நான் பர்சனலாக இந்த படத்தில் நான் என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மனிதர் மட்டும்தான். ஸோ அது இந்த ஒட்டுமொத்த படத்துலேயும் நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழில்ங்கிற ஒரு மனிதரை. நன்றி சார். அதுக்கப்புறம் இங்கே ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் வாங்க வாங்க சார். எல்லோரும் வாங்க. குலோத்துங்க ராஜீவ் சார் எல்லாம் வாங்க ப்ளீஸ். மேலே வாங்க. எல்லோரும் வாங்க ப்ளீஸ். பிகின் எங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த 65 நாள் ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு. வாங்க ப்ளீஸ். இவங்க எல்லாரும் தான் வாங்க சார். வாங்க சிவகுமார் சார் வாங்க. ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் தான் புதுமுக நடிகர்கள். ரொம்ப நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வாங்க வாங்க வாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. வாங்க சந்தர்ப்பம் வாங்க. எங்கே சித்தார்த்த? எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்? சதீஷ். வேற யார் இருக்கா? ஆ நாகராஜ் பிரதர் வாங்க. சரி வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. இது மேடம் வாங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் வாங்க. வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். நான் ஒரு கருவி மட்டுமே. நன்றி வணக்கம். பேர்
புகழ், பணம், செல்வாக்கு, அரசியல் பலம் இருந்தால் மட்டும் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. மக்கள் நம்பிக்கையும் அவர்கள் அணுகுமுறை, அவர்கள் உண்மைத்தன்மை பேசும் பொருளாகி பெரும் வெற்றியாக பேச வைக்கும் உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் சொல்லும் செய்தியும் இதுதான். படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.